வணக்கம். நம்ம கூகுள் அக்கவுண்ட்ல வந்து எப்படி ஈஸியா சிக்னேச்சர் வந்துட்டு ஆட் பண்ணலாம் அப்படிங்கறத பத்தி தான் நாம இங்க பார்க்க போறோம். சோ சிக்னேச்சர் வந்து எதுக்கு அப்படின்னா, நம்ம யாரு, நம்ம பேரு, நம்ம அட்ரஸ் வேணும்னா அட்ரஸ் மென்ஷன் பண்ணிக்கலாம், அட்லீஸ்ட் இல்லைன்னா மெயினா நம்ம போன் நம்பர், யாராவது நம்ம ரீச் பண்ணணும் அப்படின்னா நம்மளுக்கு தெரிஞ்சவங்களுக்கு. சோ அப்ப எனக்கு எனக்கு தெரிஞ்சவங்க, எனக்கு பரிச்சயப்பட்டவங்க, இல்லைன்னா எனக்கு இப்போ ஒரு பேங்க்ல இருந்து எனக்கு டீடைல்ஸ் வேணும், அவங்க என்ன கான்டாக்ட் பண்ணணும்னா கண்டிப்பா நாம வந்து நம்ம சிக்னேச்சர்ல மொபைல் நம்பர் ஆட் பண்ணலாம். இப்ப சில இதுக்கு வந்து எனக்கு மொபைல் நம்பர் வந்து எனக்கு தேவையில்லை, எனக்கு அவங்க மெயில் மூலமாவே என்ன கான்டாக்ட் பண்ணிக்கிட்டா போதும் அப்படின்னா, அப்படி இருக்கிற சமயத்துல நம்ம சிக்னேச்சர்ல நம்ம வந்து மெயில் வந்து, அதாவது போன் நம்பர் வந்துட்டு நம்ம ஆட் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இருக்காது. சோ அந்த மாதிரி எனக்கு சில விஷயத்துக்கு எனக்கு வேணும், சில விஷயத்துக்கு எனக்கு வேண்டாம் அப்படிங்கிறப்போ நாம வந்துட்டு எப்படி வந்து சிக்னேச்சர், நிறைய சிக்னேச்சர்ஸ் வந்துட்டு கிரியேட் பண்ணலாம் அப்படிங்கறத பத்தி தான் இங்க பார்க்க போறோம். சோ கம்போஸ் மெயில் கொடுத்தீங்க அப்படின்னா அதுல பாத்தீங்கன்னா கடைசி ஆப்ஷன் வந்துட்டு இன்சர்ட் சிக்னேச்சர் அப்படின்னு இருக்கும். சோ இன்சர்ட் சிக்னேச்சர்ல வந்துட்டு இப்ப இங்க வந்து நான் நோ சிக்னேச்சர் செலக்ட் பண்ணிருக்கேன், அதாவது சிக்னேச்சர் வேண்டாம் அப்படின்ட்டு. இப்ப மை சிக்னேச்சர் அப்படிங்கறது நான் ஏற்கனவே ஒரு ஃபார்மேட் வந்து அதுல ஸ்பெசிஃபை பண்ணிருக்கேன். சோ இப்ப நம்ம எப்படி சிக்னேச்சர் இன்சர்ட் பண்றது அப்படின்னு பார்ப்போம். இப்ப மேனேஜ் சிக்னேச்சர்ஸ் அப்படிங்கறத கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நம்ம மேனேஜ் சிக்னேச்சர் அப்படின்ற ஆப்ஷன் போனோம் அப்படின்னா, நான் ஏற்கனவே வந்து ஆட் பண்ணியிருக்கிற சிக்னேச்சர் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத காட்டும். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா, நான் இதை ஃபஸ்ட்டு நான் டெலிட் பண்ணிடுறேன், நம்ம டெலிட் பண்ணிவிடுவோம். ஸோ இப்போ நான் டெலிட் பண்ணிட்டா இப்போ கிரியேட் நியூ போய்க்கோங்க. ஸோ கிரியேட் நியூ கொடுத்தோம் அப்படின்னா, இப்போ சிக்னேச்சர் நேம் வந்துட்டு இப்போ நான் வந்து பர்சனல் அப்படின்னு நான் வச்சிடுறேன். ஸோ பர்சனல் அப்படின்னு ஒரு சிக்னேச்சர் நான் கிரியேட் பண்ணுறேன், அதாவது பர்சனல் யூஸுக்காக. ஸோ இங்கே வந்துட்டு நம்மளோட பேர் கொடுக்கலாம். ஸோ பேர் அப்படிங்கிறது வந்துட்டு, ஸோ நம்ம இப்போ ரிகார்ட்ஸ் இல்லைனா தேங்க்ஸ் அண்ட் ரிகார்ட்ஸ் அந்த மாதிரி ஸ்பெசிஃபை பண்ணுவோம் இல்லைங்களா. ஸோ இது இப்போ என்னோட பர்சனல் அப்படின்னா என்னோட தெரிஞ்சவங்களுக்கு மட்டும்தான் நான் கொடுக்க போகிறேன். ஸோ அதனால் நான் சும்மா ரேண்டமாக ஒரு மொபைல் நம்பர் வந்துட்டு நாம் இங்கே டிஸ்பிளே பண்ணிடலாம். ஸோ இதுக்கு நம்ம வேணும் அப்படின்னா நம்ம வந்துட்டு இட்டாலிக்ஸ் வேணும்னா இட்டாலிக்ஸ் கொடுத்துக்கலாம், போல்டு வேணும்னா போல்டு கொடுத்துக்கலாம். அதே மாதிரி வந்துட்டு ஃபாண்ட் நம்ம வேணும்னா ஃபாண்ட் வந்து நாம் மாற்றிக்கலாம். ஸோ இது வந்து அலைன்மெண்ட், எந்த சைடு நம்மளுக்கு அலைன் ஆகி வரணும் அப்படிங்கிற மாதிரி. இது வந்து டெக்ஸ்ட் கலர் நம்ம மாற்றணும் அப்படின்னா நான் வந்து இங்கே மாற்றிக்கலாம். ஸோ இது வந்துட்டு ஒரு சிக்னேச்சர். இப்போ அடுத்து வந்துட்டு கிரியேட் நியூ நான் கொடுக்குறேன், அஃபீஷியல். ஸோ அஃபீஷியல் வரும்போது அதுக்கு வந்துட்டு இப்போ நான் வந்து அஃபீஷியல் வந்து எல்லாருமே என்னை ரீச் பண்ணணும் அப்படின்னு நான் நினைக்க மாட்டேன். ஸோ அதனால் வந்துட்டு வெறும் ரிகார்ட்ஸ் மட்டும் நான் வந்து இங்கே போட்டுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா என்னோட மெயில் ஐடி என்னவோ அதை வந்து நான் வந்து இங்கே ஸ்பெசிஃபை பண்ணணும் அப்படின்னா அந்த மெயில் ஐடியை நாம் இங்கே வந்துட்டு ஸ்பெசிஃபை பண்ணிக்கலாம். அதே மாதிரி நம்ம ஃபாண்ட் வேணும்னா நாம் வந்து எடிட் பண்ணிவிட்டு கலரும் வந்துட்டு நாம் இங்கே வந்து மாற்றிக்கலாம். ஸோ இது வந்துட்டு என்னோட செகண்ட் சிக்னேச்சர். ஸோ இவ்வளோதாங்க. இப்படி தான் நம்ம வந்துட்டு ஈஸியாக வந்துட்டு சிக்னேச்சர், இந்த மாதிரி மல்டிபிள் சிக்னேச்சர்ஸ் நம்ம ஆட் பண்ணலாம். ஆட் பண்ணியிருக்கிற ஏதோ ஒரு சிக்னேச்சரை நம்ம எடிட் பண்ணணும்னா இதை கொடுத்து நம்ம எடிட் பண்ணிடலாம். டெலிட் பண்ணணும்னா டெலிட் ஐக்கான் இருக்குது, டெலிட் வச்சுட்டு நம்ம வந்துட்டு டெலிட் பண்ணிடலாம். ஸோ இப்போ வந்துட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபார் இமெயில்ஸ் யூஸ் அப்படிங்கிறது, அதாவது இமெயிலுக்கு வந்துட்டு நான் எந்த சிக்னேச்சர் யூஸ் பண்ணணும், அதாவது வர இமெயிலுக்கு வந்துட்டு நான் பர்சனல் சிக்னேச்சர் யூஸ் பண்ணணுமா இல்லை அஃபிஷியல் சிக்னேச்சர், அதாவது டிஃபால்ட்டாக இருக்கிறது. ஸோ டிஃபால்ட்டாக நான் வந்து இங்கே பர்சனல் சிக்னேச்சர் நான் கொடுத்துட்றேன். இன்கேஸ் நம்ம வந்து அது அஃபிஷியல் அப்படின்னா நம்ம நம்ம இன்பாக்ஸில் போயிட்டு நம்ம கிரியேட் பண்ணுவோம் இல்லைங்களா, அப்போ தான் நம்மளால் மாற்ற முடியும். ஆன் ரிப்ளை ஆர் ஃபார்வர்ட், இப்போ நான் ஒரு மெயிலை நான் ரிப்ளையோ ஃபார்வர்டோ பண்ணுறேன் அப்படின்னா மோஸ்ட்டாக அது வந்து என்னோட அஃபிஷியல் இதுவாக தான் இருக்கும். ஸோ அதுக்கு நான் வந்து அஃபிஷியல் சிக்னேச்சர் அப்படிங்கிறத நான் வந்து இங்கே கொடுத்துட்றேன். கொடுத்துட்டு இங்கே வந்துட்டு நீங்கள் சேவ் சேஞ்சஸ் கொடுத்துடலாம். ஸோ இப்போ நம்ம வந்துட்டு இங்கே போய் பார்த்தோம் அப்படின்னா, இதில் இந்த இன்சர்ட் சிக்னேச்சர் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா
ஓகே இதை நான் க்ளோஸ் பண்ணிடுறேன், ஏன்னா ஏற்கனவே அதை ஓப்பன் பண்ணதுனால நம்மளுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகலை. ஸோ திருப்பி நான் கம்போஸ் கொடுக்குறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக நான் வந்துட்டு பர்சனல் சிக்னேச்சர் கொடுத்துருக்கிறதுனால எனக்கு இங்கே பர்சனல் சிக்னேச்சர் காட்டுது. அப்படி இல்லை நான் இதை மாற்றணும் அப்படின்னா இங்கே போயிட்டு நான் அஃபிஷியல் கிளிக் பண்ணேனா இப்போ பார்த்தீங்கன்னா அஃபிஷியல் சிக்னேச்சர் வந்து எனக்கு வந்து இங்கே டிஸ்பிளே ஆகிடும். இப்படி தாங்க நம்மளுக்கு நம்ம தேவைக்கு ஏற்ப நாம் வந்துட்டு சிக்னேச்சர் வந்துட்டு எத்தனை சிக்னேச்சர் வேணும்னாலும் நம்ம இங்கே வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ சிக்னேச்சர் அப்படிங்கிறது மெயினாக வந்துட்டு நம்ம அனுப்புகிறவங்களுக்கு நம்ம யார் அப்படின்றது தான், நம்மளை பற்றின இன்ஃபர்மேஷன். இல்லை உங்களுக்கு அட்ரஸ் போடணுன்னாலும் இதிலே வந்துட்டு கீழே வந்துட்டு நம்ம அட்ரஸ் செலக்ட் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு சிக்னேச்சர் வேணாம்னா நோ சிக்னேச்சர் நான் கிளிக் பண்ணிட்டேன் அப்படின்னா எனக்கு வந்து சிக்னேச்சர் வந்துட்டு அதில் டிஸ்பிளே ஆகாது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சேனலுக்கு லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.